இன்னைக்கு நிறைய பேரோட பிஸ்னஸ் லாஸ்ல போறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க அவங்க பொருளுக்கான மார்க்கெட்டிங்கை சரியா பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் குவாலிட்டியாகவும் ரேட்டு கம்மியாகவும் ஒரு பொருளை கொடுத்தா கூட மார்க்கெட்டிங் சரியா பண்ணலனா உங்க பிஸ்னஸ் பிக்கப்பே ஆகாது. சரி, மார்க்கெட்டிங்கே பண்ணாமல் என் பிஸ்னஸ் பிக்கப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகும். உங்கள் பொருளுக்கான யூனிக்கான ஒரு தன்மை இருந்தால் அது பிக்கப் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு, ஊரில் 100 டீ கடை இருக்குது, ஆனால் மும்பை சாய்வாலா மட்டும் எப்படி அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனார்? அவர் தொழிலை வந்து வித்தியாசமாக பண்ணார். அவரோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவர் டீ ஆத்துற ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட கடைகளில் வேகமாக வியாபாரம் பண்ணுற அந்த விதமாக இருக்கட்டும், அதை நிறைய பேர் பார்த்து பார்த்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு ஃபேமஸ் ஆகி விட்டாங்க. இன்றைக்கி அவர் லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. காரணம், அவர் தொழிலில் அவர் மேற்கொண்ட அந்த புதுமையான முயற்சி தான். இந்த மாதிரி உங்கள் தொழிலையும் ஒரு புதுமையான விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பொருளும் நல்ல பிஸ்னஸ் ஆகும். அந்த புதுமையான விஷயம் உங்கள் ரேட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் குவாலிட்டியில் இருந்தாலும் சரி, டெலிவர் பண்ணுற விதத்தில் இருந்தாலும் சரி, அந்த ப்ரெசன்டேஷனில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த புதுமையை விரும்புகிற மக்கள் உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸை பிக்கப் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் நம்ம பிஸ்னஸ் பிக்கப் ஆகணும்னா ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று, நம்ம பொருளை நாமளே வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். இல்லையா, நம்மளோட பொருள் அதுவே மார்க்கெட்டிங் ஆகணும். ஆக மொத்தத்தில் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் மக்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சாலும் பயப்படுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து சில இடங்களில் தான், சில பிஸ்னஸில் தான் புதுமையை வந்து விரும்புவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் தான் புதுமையை வந்து மக்கள் டக்குன்னு வாங்கிடுவாங்க. ஆனால் மற்ற நிறைய ஃபீல்டில் புதுமைன்ற விஷயத்தை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏன்னா இதை வாங்கி நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்கிற பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம பொருளும் மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணணும். இந்த மார்க்கெட்டிங்கிற விஷயம் நம்மளோட பொருள்களுக்கு மட்டும் பொருந்தாது. நம்ம ஒரு கைத்தொழில் செய்கிற ஆளாக இருக்கலாம். நம்ம வந்து ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு பிளம்பரு, ஒரு கொத்தனார், இல்லை ஒரு பெயிண்டரு, இல்லை வந்து ஒரு நடிகன், இல்லை ஒரு அரசியல்வாதி, அந்த மாதிரி தனிப்பட்ட விதத்தில் நம்ம வந்து நம்ம தான் நம்மளோட பிராண்டுன்னும் போது நமக்கும் நம்ம சில விளம்பரங்கள் தேவைப்படுது. அந்த விளம்பரத்தை தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க. அவங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. டிக்டாக்ல வந்து சாதாரணமாக வீடியோ போட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கி சினிமா படம் நடிக்கிறாங்கன்னா காரணம், அவங்களே வந்து விளம்பரம் பற்றிக்கிட்டாங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. அந்த மார்க்கெட்டிங் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அதனால் ஒரு பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்கிறது இதய துடிப்பு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களோட பிஸ்னஸும் ஸ்டாப் ஆகிடும்.